சுகமான நித்திரைக்கு சுகான மெத்தைகள், வீடு ஹாஸ்டல் மற்றும் மருத்துவமனைகளுக்கு தேவையான மெத்தைகள் நியாயமான விலையில் கிடைக்கும். கால் 9677982520. ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலக தரத்திலான பஃப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு 9500126500. வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய உரையாடல் நிகழ்ச்சி நம்மிடையே மூத்த ஆய்வாளர், சிந்தனையாளர், மிக அரிதான நூல்களுக்கு சொந்தக்காரர், ஒரு பார்க்க பொக்கிஷமான ஒரு நூலகத்தை வைத்திருக்கக்கூடியவர், பழங்காசு என்ற ஒரு சிற்றிதழை மிக ஆர்வத்தோடு நடத்தியவர் திரு பழங்காசு சீனிவாசன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பது நிறைய கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நம்ம சனாதனத்தை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பேசலாம், திருக்குறளை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை. அதற்கு முன்னாடி இந்த சனாதனங்கிறது வந்து காலகாலமாக இருந்துட்டு இருந்தாலும் சர்ச்சையாக மாறின இடம் வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலை கலைஞர்கள் சங்கம் அப்படிங்கிற இடம். அவர்கள் வந்து ஒரு எளிமைக்கான அடையாளமாக இருப்பாங்க. ரொம்ப சாதாரண மக்களோடு எழுந்து செய்யக்கூடிய பெரும் சிந்தனையாளர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வந்து ரொம்ப டைல்யூட் பண்ணி கீழே கொண்டு போய் சேர்க்குற இடத்துல ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த சனாதனத்துக்கான அந்த விவாதத்துக்கான விதையை விதைச்ச இடம் வந்து நல்ல ஒரு பெரிய ஏசி ஹாலு புக் பண்ணி அமைச்சர் பெருமக்கள்லாம் கூப்பிட்டு இருக்கிற திரை நட்சத்திரங்கள் பெரிய ஆளுமையெல்லாம் கூட ஜேஜே ஆயிடுச்சா, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலை சங்கம் வந்து செழிப்பாயிருச்சா? அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் பொருளாதார ரீதியாக வளர்ந்ததுக்குன்னு நம்பிட்டு போமே. அப்போ இந்திய பொருளாதாரமும் வளர்ந்துருச்சு, பொருளாதார ரீதியாக வளர்ந்ததுக்குன்னு நம்பிட்டு போமே. அதாவது அவங்க வந்து யாரோடு சேர்ந்து நிற்கிறார்களோ அதை பொறுத்து அவர்களுடைய வசதி வாய்ப்புகள் அமையும். ஸோ நம்ம அந்த சனாதனம் அப்படிங்கிற சர்ச்சை வந்து அங்கே இந்த தமு இயக்காசா கூட்டத்தில் வந்து விதைக்கப்படுது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அது ஒரு விமர்சனமாக எழுந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சனாதனத்தை தான் விமர்சித்தோம், நாங்கள் ஹிந்து மதத்தை விமர்சிக்கலை, ஸோ இது இந்து மதத்துக்கு எதிரானது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமைச்சர் திரு உதயநிதி அவர்களே சொன்னார். நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, சனாதனமும் இந்து மதமும் ஒன்றா, ரெண்டு வேறு வேறையாங்கிற அடிப்படை கேள்வி. சனாதனம் என்ற சொல்லுக்கு பழமையானது, நிலையானது, மாறாதது இப்படி பொருள் கொள்ளலாம். இங்கே தமிழ்நாட்டு இந்தியாவை பொறுத்தவரையில் இங்கு ஒரே மதமாக ஒரே கலாச்சாரமாக இருந்த மதம் வந்து இந்த சனாதனம் மட்டும்தான், இந்து மதம் சொல்லக்கூடிய. இதற்கு மற்றொரு பெயராக சனாதனம் பயன்படுத்தப்பட்டிருக்க ஒழிய இதற்கு வந்து சனாதனம் என்பது வேற, அது இந்து மதம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் யாரையும் ஏமாத்துறதுக்கு அப்படி சொல்லுறாங்கன்னு தான் அர்த்தமாகுது. சனாதனம் தான் இந்து மதம், இந்து மதம் தான் சனாதனம், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அதை யாரோ, ஆனால் சனாதனம் தான் இந்து மதம். இதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சனாதன ஒழிப்புங்கிறத விட மூடநம்பிக்கை ஒழிப்பு அப்படின்னு போட்டிருந்திருக்கலாம் அல்லது மூடநம்பிக்கை மற்றும் பெண்ணடிமை தன ஒழிப்பு அப்படின்னு போட்டிருந்தால் இந்த சர்ச்சை வந்திருக்காது. இப்போ அவங்க சொல்கிறதே பார்த்தீங்கன்னா, நாங்கள் சனாதன ஒழிப்புன்னு நாங்கள் ஏன் வச்சுருக்குறோம் அப்படின்னா, நாங்கள் இந்து மதத்தை எதிர்க்கலை, இந்து மதத்தில் அதாவது சனாதனத்தில் இருக்கக்கூடிய மூடநம்பிக்கையில் ஒழிக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ பெண்ணை முதல்ல அவங்க குறிப்பிட்டது வந்து பெண்ணடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் இந்து மதத்தில் பெண்கள் படிக்க வைக்கப்படலை, பெண்களுக்கு அறிவூட்டப்படலை, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு பாரதியாசன் கோட் பண்ணுறாரு. அதை மாதிரி இருந்த காலம்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து பெரியார் வந்த பிறகு தான் பெண்களுக்கான கல்வி பற்றி, பெண்களுக்கான முன்னேற்றம் பற்றி பேசினார். அப்படி பெண்களை அழித்து ஒழித்து படிக்க விடாமல் தடுத்த சனாதனம் பற்றி நாங்கள் தான் விமர்சிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பெண்ணடிமைத்தனங்கிறது இந்து சமூகத்தில் இருந்த ஒன்றா, பெண்கள் இந்தியாவில் இந்து மதத்தில் கல்வி கற்க அனுமதிக்கப்படலையா, அது உண்மையிலே அவர்கள் குறிப்பிடுவது போல தான் இருந்ததா, பெரியார் வந்த பிறகு தான் அந்த பெண் கல்விங்கிறது வந்துச்சா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு நிலைப்பாட்டுக்காக வேண்டி வந்து வரலாற்றை திரிக்க கூடாது, இவர்கள் திரிக்கிறார்கள் அப்படி தான் நான் நினைக்கிறேன். சனாதன முதல்ல வந்து சனாதனம்னா என்ன, இந்து மதம்னா என்ன, எவைகள் அடங்கியது இந்து மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மதங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான் வேதம். ஆனால் இங்கே உள்ள சனாதனம் என்ற இந்து மதத்திற்கு ஒரு நூலகமே வேதம். அது ஒவ்வொரு மாநில மொழியிலையும் இருக்கக்கூடிய ஏராளமான நூல்கள். இப்போ எடுத்துக்காட்ட சொல்கிறீங்க, இங்கே உள்ள 4000 திவ்ய பிரபந்தமும்
இங்கே இருக்கக்கூடிய வந்து பன்னீர் திருமலைகளம் மலையாளத்தில் கிடையாது, ஆந்திராவில் கிடையாது, கேரளாவில் கிடையாது, இது இதில் கிடையாது, கர்நாடகாவில் கிடையாது, இங்கே மட்டுமே உள்ள ஸ்பெஷாலிட்டி அது. அதே போல் மீராபஜன் வட இந்தியாவில் தான், மீராவின் பாடல்கள், வித்யாபதியுடைய பாடல்கள் வட இந்தியாவில் தான். என்ன அதே போல் இவர் நம்ம புரந்தரதாசர் துளசிதாசர் அந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு அது அந்தந்த இடத்துக்கு தான் இன்னொரு பக்கம் தெரியாது, இப்படி தான் இருக்குது. அது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது முதல்ல வந்து நாலு வேதங்கள், நாலு வேதங்களை முதல் புரிந்து கொள்ளணும், அதுக்கு ஆறு சாஸ்திரங்களை படிச்சிடணும். அந்த ஆறு சாஸ்திரங்களுக்கு சந்தஸ்ஸு, வியாக்கரணம், சிக்ஷா, வந்து ஜோதிஷம், கல்பம், இவைகளை கற்றால்தான் வேதங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்போ வேதங்கள்னால் நாலு வேதங்கள் நான் மொழிபெயர்ப்பு படிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது படித்ததாக அர்த்தம் அல்ல. ஸோ நாலு வேதங்களை படிக்கிறதுங்கிறது ஆறு சாஸ்திரங்கள் கற்றால்தான் நாலு வேதங்களை வந்து பிழையாக கற்க முடியும். எது இல்லாமல் ஒரு நான்கு உபவேதங்களும் இருக்குது. வேதங்கள் வந்து முதல்ல தலை வேதங்கள், முதல் வேதங்கள்னு சொன்னால் அது ஆயுர்வேதம், சில்ப வேதம், தனுர்வேதம், கந்தர்வ வேதம், இது உபவேதங்கள்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னென்னு கேட்டால் அந்த துறையை சார்ந்தவர்கள் படிக்க வேண்டிய வேதங்கள். சரி, இதை படித்து முடித்தா போதுமா, வேதங்களை புரிஞ்சிக்கலாமா, இந்து மதத்தை புரிஞ்சிக்கலாமான்னு பத்தாது. இந்து மதத்துக்கு இன்னும் அடுத்தது போக வேண்டியிருக்கு. வேதாந்தம்னு சொல்லி வேதத்தினுடைய அந்தம் இறுதி உபநிஷதங்கள், உபநிஷதங்கள், இந்த உபநிஷதங்கள் எத்தனைங்கிறதுல ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு 200 மேற்பட்ட உபநிஷதங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் 108 சிறப்பானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. 108 உபநிஷதங்கள் தொகுப்புகள் நமக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்புலாம் கிடைக்குது. அந்த 108 வந்து 15 சிறப்பானதுன்னு சொல்லி பஞ்சதச உபநிஷத்து என்றும், அதில் 12 சிறப்பான சொல்லி துவாதச உபநிஷத்து என்றும், அதுலேயும் 10 சிறப்பானது என்று சொல்லி தச உபநிஷத்து என்றும் அதை அடையாளப்படுத்தி வச்சுருக்காங்க, வகைப்படுத்தி வச்சுருக்காங்க, அடையாளப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த 10 உபநிஷதங்களும் இந்த அந்த 10 உபநிஷத்துகளும் நம்ம இங்கே பேச வேணாம், அது வந்து இப்போ தலைப்பு வேணாம், 10 உபநிஷத்து இருக்குது. இவை அத்தனையுமே என்னுடைய நூலகங்கள், அந்த 108 உபநிஷத்துமே மொழிபெயர்ப்புகள் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் நான் வச்சுருக்கேன். சரி, அடுத்தது இதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்து தர்மங்களில் தரிசனங்கள்னு ஒரு ஆறு தரிசனங்கள் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் தான் நாத்தியத்தையே தமிழ்நாட்டில் உண்டாக்கியிருக்கோன்னு சொல்லுதாங்க. கடவுள் உண்டுன்னு சொல்லி எப்போ தொடங்குச்சோ அப்போவே இல்லைங்கிறதும் வந்துடுச்சு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பைபிளில் வந்து பழைய ஏற்பாட்டில் சங்கீதங்கள் புத்தகத்தில் 53 சங்கீதத்தில் முதல் வசனம், கடவுள் இல்லை என்று மதிகட்டவன் தன்னுடைய இருதயத்தில் சொல்லிக்கொள்ளுகிறான் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது. அப்போ அன்றைக்கு கடவுள் இல்லை என்று சொல்லாமல் இருந்திருக்கான் அப்படிங்கிறது நமக்கு அந்த வசனத்திலேருந்து தெரியுது. இப்போ இயேசுநாதருக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பழைய ஏற்பாட்டிலே பௌத்தம், ஜைனம், சார்வாகம் இது மூன்றும் வைதிக மதம் அல்ல அவைதிக மதம்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு. வேதங்களை அடிப்படையாக கொள்ளாதது, கொள்ளாது, வேதங்களை ஏற்றுக்கொள்ளாதது, வைதிகம், அவைதிகம், ஆமாம், அவைதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சார்வாகனை போல பேசுகிறாங்க. இப்படி சத்தியகா பஞ்சபாலி இது இந்த மாதிரியான மாற்று கருத்துக்கள்லாம் வந்து இந்து மதம் இருக்கும் போலேருந்தே இருந்துகிட்டு இருக்கு. இந்து ம இந்த தரிசனங்களில் வந்துடுது. ஆறு தரிசனங்களில் சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், மீமாம்சகம், ஆரண்யகம்ங்கிறது இந்த ஆறு தரிசனங்கள். தரிசனம்னா நம்முடைய பார்வை, அதை பார்க்கணும் இல்லையா, இந்த பார்வை, இந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்ப்பது, இந்த வியூ, ஆமாம், இந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்ப்பது, இந்த கடவுளை உண்டா இல்லையா எப்படி பார்ப்பது, அதுதான் தரிசனம்னு சொல்கிறாங்க. அதில் இந்த சாங்கியம்ங்கிறது கபிலமுனியால் உருவாக்கப்பட்டது. கபிலமுனி கருத்தமுனி, கருப்பன், அவருடைய சாங்கியத்தை ரெண்டாக பிரித்திருப்பார்கள். எப்படி வந்து யஜுர்வேதத்தை கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் என்று பிரித்தார்களோ, அதேபோல் கபிலமுனியுடைய சாங்கியத்தை புருஷ சாங்கியம், நிருதீஸ்வர சாங்கியம் என்று ரெண்டாக பிரித்திருப்பார்கள். அந்த நிருதீஸ்வர சாங்கியம்ங்கிற அந்த தலைப்பிலே உங்களுக்கு தெரிஞ்ச போயின்னா அது கடவுளை மறுக்கக்கூடிய சாங்கியம் என்பது. நிதேச சங்கீதத்தினுடைய அந்த கபிலமுனியுடைய நூல் எதுவும் எனக்கு கிடைக்கல. ஆனால் அதனுடைய வழிநூல் ஒன்று ஈஸ்வர கிருஷ்ணர் என்பதால் எழுதப்பட்ட ஒரு நூல் இருக்குது. அதற்கு பெயர் வந்து சாங்கிய தத்துவ கௌமுதி அப்படின்னு பெயர். இந்த சாங்கிய தத்துவ கௌமுதியை கடலங்குடி நடேசாஸ்திரிகள் அவர்கள் 1913 மொழிபெயர்த்தார்.
இந்த நூற்றாண்டே தொடக்கத்திலேயே முழுக்க முழுக்க நாத்திகத்தை விவாதமாக பேசக்கூடிய ஒரு நூல் அது. அந்த பதிப்பு, அந்த முதல் பதிப்பே எனக்கு கிடைச்சது, நான் படித்து பார்த்தேன். ரொம்ப அற்புதமான விவாதங்கள். ஸோ இந்த கடவுள் மறுப்புங்கிற அந்த மெட்டீரியலிஸ்டிக் சிந்தனையுமே கூட இந்து மதத்துடைய ஆரம்ப காலங்கள்லேருந்து தரிசனங்கள், இந்து மதத்தில் அதுவும் ஒரு அங்கமாகவே இருந்திருக்கிறது. பிரஸ்தான திரயம்னு அதுக்கு பேர். அந்த பிரஸ்தான திரயம் என்றால் பிரதான மூன்று நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபநிஷத்து, இந்த மூன்றுமே சேர்ந்து பிரஸ்தான திரயம். இதை மூன்றும் வந்து மிக தலையாய நூல்கள் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம் இந்து மதத்தில் உண்டு. இந்த பிரஸ்தான திரயத்துக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம் என்று இதிகாசங்கள் எப்படியோ வருது. இதிகாசங்கள், மகாபுராணங்கள், புராணங்கள், அடுத்து மகாபுராணங்கள் 18, அடுத்து உபபுராணங்கள் 18, அது பெரிய பட்டியல் போயிட்டே இருக்கு. ஆமாம், அதுக்கு அப்புறம் நூற்றுக்கணக்கான, ஏன் 1000க்கு மேற்பட்ட தலபுராணங்கள் இருக்குது. அடுத்து வந்து பாஷ்ய கதைகள், இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து அடுத்து பாஷ்ய கதைகள் வராங்க. அவர்களுடைய துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், இவைகள் இன்னும் இந்து மதத்தில் சேர்த்துக்க வருது. அப்புறம் இது இல்லாமல் சங்கர வந்து அது மதத்தை வகைப்படுத்துறாரு. 60 சமயம், அதாவது சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கணாபத்தியம், சௌரம். இந்த 60 சமயத்துக்காக அப்பொழுது எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் அதுவும் இந்து மதத்துக்குள்ளே வந்துடுது. இது இல்லாமல் அடுத்ததாக குரு சமயங்கள், இந்து மதத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே சில புது வழியை காட்டக்கூடிய சில குரு வராங்க. எடுத்துக்காட்டு மேல்மருவத்து ஆதிபதா சக்தி பீடம், நம்ம ஐயாவளி மாதிரி கன்னியாகுமரி பகுதியில். அதே போல் வந்து ராமலிங்கடிகளில் சன்மார்க்க சங்கம், ராமகிருஷ்ண மடம், வந்து மெய்வெளிச்சாலை ஆண்டவர், சித்தனவாசலில் இருக்கக்கூடிய அன்னவாசலில் இருக்கக்கூடிய மெய்வெளிச்சாலை. அடுத்து நாராயண தர்ம பரிபாலன கேரளா யோகம், அடுத்து அபிர்தாந்தமய பீடம் கேரளா, அடுத்து ஷிர்டி சாய்பாபா மிஷன், புட்டபர்த்தி சாய்பாபா மிஷன், இப்படி நிறைய குரு சமயம், ஈஷா, இப்படி குரு சமயங்கள் நிறைய தோன்றினாலும் இதில் வந்து அதுவெல்லாம் இந்து மதத்துக்கு உட்பட்டது தான். ஆமாம், அது வந்து அவர்களை மையப்படுத்தினதாக இருக்கும். உலக சமாதான ஆலயம்னு ஒன்று இருக்கு, அது திருவலஞ்சோலியில் இருக்குது, அது இப்போ இங்கே கூட கிளை இருக்குது சென்னையில். அதை தோற்றுவித்தவர் ஒரு முஸ்லீம். மெய்வெளிச்சாலைன்னு சொன்னேன்ல அன்னவாசலில், அதை தோற்றுவித்தவர் ஒரு முஸ்லீம். சிறுடி சாய்பாபா முஸ்லீமால் வளர்க்கப்பட்டவர். ஆக இந்து மதத்தினுடைய இங்கே இருக்கக்கூடிய தத்துவங்களை, இங்கே உள்ள புராணங்களே அல்லது இங்கே உள்ள இதிகாச வரலாறுகளை பார்த்து அதனால் கவர்ச்சிக்கப்பட்டு இவர்கள் இப்படி ஒரு புது வழியை அடைகிறார்கள், கண்டுபிடிக்கிறார், அதை இந்து மதத்துக்குள்ளே இணைக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் அப்போ வந்து நீங்கள் சொல்கிறது வந்து இந்த எல்லா தத்துவத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது இந்த 4 வேதங்கள் தான் அப்படிங்கிறனால, அதுலேருந்து கிளைத்து 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 வரக்கூடியதுனால இதெல்லாமே ஒரே கணக்கு தான் அப்படின்னு சொல்லி வரீங்க. அது சமயங்களாக இருந்தாலும் குரு சமயங்களாக இருந்தாலும் அந்த வேதங்களிலிருந்து தொடங்கியது தான் எல்லாமே. வேதங்களின் அடிப்படையிலிருந்து தான் இந்த சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கணாபத்தியம் எல்லாமே தொடங்கிறது வேதங்கள்லேருந்து தான். அது இதிகாசங்கள் குறியீடுகளாக நம்ம பார்க்கலாம். இதிகாசங்கள் என்பது சில குறியீடுகள் தான் அது. அந்த குறியீடுகளை நம்ம கதை போல் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ எப்படி சில சில தாத்பரியங்களை வலியுறுத்துவதற்காக சொல்லப்பட்ட உதாரணங்கள் மாதிரி விஷயங்கள். மானிட சமுதாயம்னு ஒரு நூலை வந்து ராகுல் சாகித்யர்னு இருந்தார், கட்டுரை நூல் அது. அது வந்து மனித சமுதாயம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சதை பற்றி, அதை புரிந்து கொள்ள கடுமையாக இருக்கிறதுனால அதை எளிமைப்படுத்தி வால்காவிலிருந்து கங்கை வரையை எழுதினார். அது கதைகள். இப்போ வந்து நமக்கு வந்து தத்துவங்களும் அதை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட புராணங்களும் இதிகாசங்களும் இது போல் வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, அதான் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது போல் இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மதம்ங்கிறது இப்போ நீங்கள் வந்து இந்து மதம் சனாதனமும் ஒன்று தான் அப்படிங்கிறத புரிய வச்சுருக்கீங்க. அது ரெண்டுமே வந்து வேதங்கள்லேருந்து அடிப்படையாக கொண்ட மதம், அதுலேயுமே அவைதிகமும் சேர்ந்துருக்கு, அதுலேயே கடல் முறப்பும் சேர்ந்துருக்குது, அதையும் உள்ளடக்கியது தான் இந்து மதம் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ பெரியாரும் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான். நம்ம வந்து கடல் முறப்பில் அம்பேத்கர் வந்து பௌத்தத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்ட பொழுது, இல்லை நான் இங்கே இந்த மதத்தில் இருந்தால் தான் இந்த மதத்தை நான் பேச முடியும், நான் இந்த மதத்தில் இருந்துக்கிறேன் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு. ஸோ தான் இந்து மதத்தில் இருக்கிறேங்கிறத உறுதிப்படுத்துறேன். ஓகே, இன்னொன்று என்ன சில பேர் சொல்லுவாங்க, கடவுளுக்கு உருவம் கிடையாதுப்பா, இந்து மதத்தில் உருவம் இருக்கு, அவன் கல்லை வச்சு கும்பிடுறான், செம்பை வச்சு கும்பிடுறான், மண்ணை வச்சு கும்பிடுறான். ஏகம் சத்து அப்படின்னு வேதம் சொல்லுது. அது இல்லை, இங்கே 3 நிலைகளில் கடவுள் வழிபாடு இருக்குது. இல்லை, வேதமே வந்து சத்தியம் ஒன்று தான், அதை கற்றோர்கள் வந்து சான்றோர்கள் 3 விதமாக பல விதமாக குறிப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை, பல அது கூட இல்லைங்க. அருவ வழிபாடு,
உரு வழிபாடு, அருவுரு வழிபாடு. இது எப்படின்னா ஒரு ஒளியை வழிபடுவது, லிங்கத்தை வழிபடுவது. இல்லை இல்லை, இப்போ முனிவர்கள்லாம் தவம் பண்ணும்போது முன்னாடி சிலையை வச்சுட்டு அவங்க வழிபாடு வரல, தவம் பண்ணல, அருவ வழிபாடு. அது படிநிலையில் மேல் படிநிலை. அது அருவுரு வழிபாடு என்பது சிவலிங்கம் வடிவம். சிவலிங்கத்தை எதுக்க எதையாவது உவமையாக சொல்ல முடியுமா? அதுக்கு உருவம் தான் இது. ஆனால் அது உருவத்துக்கு உவமை சொல்ல முடியாத பொழுது அது அருவுருவம். அருவமும் உருவமும் சேர்ந்ததில்லை. அதுபோல் அருவுரு வழிபாடு. அடுத்து உருவ வழிபாடு, கோயிலில் இருக்கக்கூடிய திருமணிகள் உருவ வழிபாடு. இப்போ மூன்று நிலை வழிபாடுகளும் இங்கே உண்டு. அப்போ அருவு அருவ வழிபாடுங்கன்னு உருவமற்ற வழிபாட்டுக்கும் நான் இங்கே அனுமதி இருக்குது. இங்கே போயிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. ராமலிங்கடிகள் ஜோதி வழிபாடு பண்ணியிருக்காரு. அதாவது இவருடைய தாய்மானவர் பாடல் கூட ஒரு பாடல் ஒன்று வரும். அங்குங்கனாதவடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர்த்தியாகி அருளோடு நிறைந்ததும்பாங்க. எங்கும் பிரகாசமாய்ப்பார் என்ன அதை கூட நான் பிரபந்தத்தில் இருக்குது. உருவாய் அருவாய்ன்ற உளநிலின் உளன் இளநிலன்னு வருது. இருந்தா இருக்கிறான்னு இருக்கிறான், இல்லைன்னு இல்லை அப்படின்லாம் பிரபந்தம் சொல்லுது. நீங்க ஸ்டார் நியூஸ் ரீடர் ஆங்கர் ஆகணுமா? சிஏஏவின் கிராஷ் கோர்ஸில் உடனே ஜாயின் பண்ணுங்க. சிஏஏ அகாடமி 21@gmail.com 7338-24242. அடுத்தது இந்த வழிபாட்டு முறைய பாவனைகள்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஐந்து பாவனைகள் வாங்க, சில பேர் ஆறு பாவனைகள் வாங்க. காதலன் காதலியாக நினைத்து வழிபாடு செய்தல், கண்ணன் ராதை, கண்ணன் ஆண்டாள், கண்ணன் மீரா, அந்த வழிபாட்டு முறை. இதற்கு பெயர் வந்து மதுர பாவம் என்று பெயர். தமிழில் திருக்கோவையாளர் மாணிக்கவாசப்படி ஒரு இலக்கியம் இருக்கு. அந்த திருக்கோவையார் முழுக்க முழுக்க வந்து இந்த மதுர பாவ வகையை சேர்ந்தது. காதல் ரசம். ஆமாம், ஆண்டாள் பாசுரங்கள் மதுர பாவ வகையை சேர்ந்தது. அடுத்து வாட்சல்ய பாவம். வாட்சல்ய பாவம் கடவுளை குழந்தையாக பவித்து வழிபாடு செய்யும். பெரியாழ்வார் வந்து பாடியிருக்கிறார். பெரியாழ்வார் பாடணும் மட்டும் இல்லை, இந்த பாலமுருகன், பால விநாயகன், பாலகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன் இதெல்லாம் வந்து இந்த வாட்சல்ய பாவம். தாயாக இருந்து குழந்தையாக பாவிக்கும். ஆமாம், பாவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபன்ட் ஜீசஸ்ன்னு சொல்லுறாங்கல்ல, அது கூட வாட்சல்ய பாவம் சேர்ந்தது தான், குழந்தை இயேசு. அடுத்து வந்து இந்த சிநேக பாவம், கடவுளை தோழனாக பவித்து வழிபாடு செய்தார் பாரதியார் சொல்கிறார். பாரதியார் மட்டும் இல்லை, இவரை வந்து சுந்தரரை வந்து தம்பிதான் தோழரும் பாரு. தூதுக்கே போயிட்டு வந்து அவருக்காக இல்லாமல் அவருக்காக வந்து பறவை நாய்ச்சியத்தை தூது போகாது இறைவன் அவர். இது சிநேக பாவம். இப்ராஹிம் நபியை அல்லாவின் தோழர் என்று இஸ்லாமியர்கள் சொல்வார்கள். இது வந்து சிநேக பாவம். தாசிய பாவம், கடவுளை எஜமானனாக பாவித்து தன்னை அடிமை கடவுளுக்கு அடிமையாக பாவித்து பணி செய்தால் வழிபாடு செய்தால். உதாரணத்துக்கு திருநாவுக்கரசர் உழவாரப்படையோடைய இப்போ சுற்றிட்டு இருப்பார், உழவாரப்பட்டையோடையே சுற்றுவார். அவருடைய சிலைகளை பார்த்திங்கன்னா அவங்க தோளில் உழவாரப்பட்டை சாத்தி தான் இருக்கும். கோவிலில் சுத்தப்படுத்துறது, தண்ணி எடுத்து போடுறது, இது போல் பணிகள் செய்தது. இதற்கு பெயர் தாசிய பாவம்னு பேர். அடுத்தது குரு சிஷ்ய பாவம் என்று சில பேர் சேர்க்குறாங்க, சில பேர் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. கடவுளை குருவாகவும் தன்னை சிஷியனாகவும், அல்லது கடவுளை சிஷியனாகவும் தன்னை குருவாகவும் பாவித்து வழிபாடு செய்தார். எடுத்துக்காட்டு தட்சிணாமூர்த்திங்கிற வடிவம், கடவுளை குருவாக பாவித்தார். சாமிமலையில் முருகன், ஹயக்ரீவர் இருக்கிறாரு, சரஸ்வதி இருக்கிறாங்க, எல்லாம் வந்து கடவுளுக்கான கல்விக்கான குருவுக்கான குருவாக பாவித்து செய்தார், வழிபாடு செய்தார். இந்த குரு சிஷிய பாவம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு சாந்த பாவங்கிறது அடுத்த பாவம். அமைதியான முறையில் மனதில் தியானித்து வழிபாடு செய்தார். இதுக்கு பேர் சாந்த பாவம். இந்த வழிபாட்டு முறைகளும் இந்து மதத்தில் இருக்குது.